In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. வீட்டிலேயே தயாரித்த விமானத்தில் இங்கிலாந்தை சுற்றி கொண்டிருக்கிறார் முன்னாள் எம்எல்ஏவின் மகன் ஒருவர். கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள ஹரிபாட் சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தவர் ஏ.வி. தாமராக்ஷன். இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். அவர்களில் ஒருவரான அசோக் அலிஷரில் தாமராக்ஷன் பாலக்காடு பொறியியல் கல்லூரியில் பிடெக் படித்து முடித்துவிட்டு முதுகலை படிப்பிற்காக கடந்த 2006 இங்கிலாந்து சென்றார். அவருக்கு அங்கேயே வேலை கிடைத்து தற்போது செட்டில் ஆகிவிட்டார். இந்நிலையில் தற்போது ஃபோர்ட் நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அசோக். கடந்த 2018 விமானம் ஓட்டுவதற்கான உரிமம் பெற்ற அவர் இரண்டு இருக்கை விமானத்தை வாடகைக்கு எடுத்து ஊர் சுற்றியுள்ளார். ஆனால் அசோக்கின் குடும்பத்தில் அவர், அவரது மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் என்று 4 பேர் உள்ளதால் அவருக்கு 4 இருக்கைகள் கொண்ட விமானம் தேவைப்பட்டுள்ளது. ஆனால் வாடகைக்கு அப்படி ஒருவரும் கிடைக்கவில்லை. அப்படி கிடைத்தாலும் அவைகள் மிகவும் பழமையானவையாக இருந்துள்ளன. இதனால் நாமே ஒரு 4 சீட்டர் விமானத்தை தயாரித்தால் என்ன என்று திட்டமிட்ட அவர் அது குறித்து தேட தொடங்கியிருக்கிறார். ஜோகன்ஸ்பர்கை சேர்ந்த ஸ்லிங் விமான நிறுவனம் ஸ்லிங் DSI என்ற விமானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அங்கு சென்ற அசோக் விமானம் செய்வதற்கான கிட்டை ஆர்டர் செய்திருக்கிறார். ஊருக்கு திரும்பிய அவர் வீட்டின் பின்புறத்திலேயே ஒரு தொழிற்கூடத்தை அமைத்து விமானத்தை உருவாக்க தொடங்கியிருக்கிறார். பொதுவாக இது போன்ற ஒன்றை உருவாக்க அதிக நேரம் மற்றும் உழைப்பு தேவைப்படும் என்பதால் பணி ஓய்வு பெற்றவர்கள் தான் இது போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். ஆனால் கொரோனா காலம் அசோக்கிற்கு கை கொடுக்கவே வீட்டிலிருந்த நேரம் முழுவதையும் இந்த விமானத்தை உருவாக்குவதில் செலவிட்டிருக்கிறார். இவர் விமானம் தயாரிப்பதை இங்கிலாந்தை சேர்ந்த விமானத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வும் செய்து வந்திருக்கின்றனர். ஜீதியா என்று பெயரிடப்பட்ட அந்த ஸ்லிங் DSI மாடல் விமானத்தை தயாரிக்க 18 மாதங்களும் இந்திய மதிப்பில் 1.8 கோடி ரூபாய் செலவும் ஆகியிருக்கிறது. அதிகபட்சமாக மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த விமானத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு பறக்க 20 லிட்டர் எரிபொருள் தேவை. 180 லிட்டர் எரிபொருள் டேங்க் உள்ள நிலையில் சுமார் 8 மணி நேரம் வரை பறக்க முடியும். இந்த விமானம் மூலம் இங்கிலாந்து மட்டுமல்ல ஜெர்மனி, ஆஸ்திரியா, செக் குடியரசு உள்ளிட்ட நாடுகளுக்கு தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பறந்திருக்கிறார் அசோக். தற்போது விடுமுறைக்காக ஆலப்புழா வந்திருக்கும் அசோக் வீட்டில் தயாரித்த விமானத்தில் இங்கிலாந்திலோ அமெரிக்காவிலோ பறப்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. வீட்டில் செய்யும் விமானங்கள் பறக்க இந்தியாவிலும் சட்டங்கள் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.